இன்னும் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல இந்த அரசு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தது. இப்போ அதில் சில இதை நாங்கள் ஏற்கிறோம். அந்த சில இது எது? அதில் நல்லது இருக்கிறத எடுத்துக்கணும். எது நல்லது அதில் இருக்கிறதுல? ஏதாவது ஒன்று இது இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லுங்கள். அதை அப்புறம் ஏற்கிறதா அல்லது எதுக்கிறதாங்கிறத அப்புறம் முடிவு பண்ணுவோங்கிறதா நம்ம எழுப்புகிற கேள்வி. ஒரு பொது பார்வைக்கு பொது கேள்வியாக நான் வைக்கிறேன். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும்போதே நம்ம பிள்ளைகள் வந்து தோல்வியை தாங்கிக் கொள்ளற முதிர்ச்சி இல்லாது தற்கொலை பண்ணி உயிர் மாய்த்து கொள்கிறார்கள். 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் பொதுத்தேர்வு அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களா? பார்க்குற கேட்குற எல்லாருமே யோசிங்க. 3ஆம் வகுப்பில் பொதுத்தேர்வு, தேர்வு எப்படி அறிவை வளர்க்கும்? மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது மாதிரி உலகத்தில் ஒரு அறிவிழித்தனம் எங்கேயாவது இருக்கா பாருங்கள், எங்கேயாவது இருக்கா? மதிப்பெண். நேற்று ஒரு இது நான் ஒரு பத்திரிகையில் ஒரு கேலிச்சித்திரம் போட்டு கருத்துப்படம் போட்டு எழுதியிருக்கிறாரு. இந்த 10ஆம் 12ஆம் படிக்கிற பிள்ளைகளை 90 விழுக்காடு மதிப்பெண் வாங்கணும், 100க்கு 100 வாங்கணும்னு இந்த பிள்ளைகளை படாதபாடுபடுத்துகிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, உணவு நஞ்சாயிருச்சு, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. பூமியே பாலைவனமாக மாறிட்டு வாழுகிற பூமியாகவே இல்லை. அதை பற்றி கவலையே இல்லை. எல்லாம் தொலைஞ்சு போச்சு. இந்த 100, 100க்கு 100, 100க்கு 90 மதிப்பெண்ணை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு கேள்வி படம் வந்துருக்கு, கருத்து படம் வந்துருக்குது. அதை பற்றியே யாரும் சிந்திக்கிறதா இல்லை. சும்மா படித்து மதிப்பெண்களை வாங்கணும். கல்வி மிகப்பெரிய வியாபாரமாகிவிட்டது. அந்த சூழலில் நின்றுட்டு இருக்கிறோம். இதில் புதிதாக ஒரு கல்விக் கொள்கை எது ஒன்றும் அதில் புதுசு இல்லை. அதனால தான் நாங்கள் அதை எதிர்த்து போராடணும், போராடுவோம். அதை விளக்கி சொல்லணும். இப்போ நான் கேட்குறேன்ல, ஒரு தர்க்க ரீதியாக அவர் ஒரு மேடையில் பேசட்டும், சரி, நேருக்கு நேர் கூட தர்க்கம் செய்யலாம். அந்த கல்விக் கொள்கையில் இருக்கிற சிறந்த இது என்ன, இதில் சிறப்பு இருக்குதுன்னு அவர் விளக்கி பேசணும். நாங்கள் அதுக்கு எதிர்கேள்வி வைக்கிறோம். இல்லை, நாங்கள் கேட்குறது சும்மா 50 ரூபா வந்து அது வந்தாத்தான்லாம் பேசக்கூடாது. அது என்ன புதுசு இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது முழுக்க முழுக்க இந்தி சமஸ்கிருதத்தை வலியுறுத்துது. 8ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி கல்வியை படிக்கலாம், அப்படி இப்படி தொடக்க கல்வியை படிக்கலான்னு. இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறாரே, முதுகலை எம்ஏ படித்தவனே சிலப்பதிகாரம் இந்த மாதிரி இதற்கு பொழிப்புரை தேடி என்ன பொருள்னு தெரியாமல் அலைகிறான். அதையும் தெரிஞ்சுக்க முடியல. தமிழ் ஒரு கடல், அது கரையில் நின்றுட்டு காலை மட்டும் நினச்சிட்டுலாம் பேசிட்டு கூடாது அப்படின்னு. அதில் எப்படி தாய்மொழியில் வந்து 8ஆம் வகுப்பு அதுக்கப்புறம் அவர்களுடைய கோட்பாடு வந்து இந்து, இந்தியா, இந்தி, அதுதான். அதை அதில் வந்து சமஸ்கிருதத்தை கட்டாயம் படிக்கணும்பாங்க. இப்போ அப்படி மெதுவாக தள்ளுறாங்க பாருங்கள். மருத்துவக் கல்லூரியில் சமஸ்கிருதத்தை உறுதிமொழி எடுக்கிறாங்க பாருங்கள் மாணவர்கள். இதெல்லாம் எப்படி வருது? எல்லா வங்கிகள்லையும் வந்து ஆங்கிலத்துலேயும் இந்தியிலையும் தான் எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் போய் சண்டை போட்டதுனால எங்கள் ஊர் காளையார் கோயில் இந்த மாதிரி சின்ன பகுதியில் இருக்க ஒன்றிய பகுதியில் இருக்கிற வங்கிகளில் வந்து இப்போ தமிழை கீழே சேர்த்துருக்காங்க. அது என் தாய்மொழி கீழே இருக்குது, என் மாநிலத்தில் இங்கிலீஷும் இந்தியும் மேலே இருக்குது. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து இந்தி எல்லாரையும் படிக்க வச்சிடணும். எங்களுக்கு இங்கே என்ன ஒரு சிக்கல்னா, இந்தியை நாங்கள் எதிர்த்தோம். மொழியாக திணிக்கும் போது நீங்கள் எதிர்க்கிறீங்க. இந்திக்காரனே திணிச்சிட்டா அதனால 1.5 கோடி பேர் வந்து ஏறிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க, தினந்தோறும் வந்து இறங்கிட்டு இருக்கான். அவனுக்காக உணவு விடுதியிலெல்லாம் இந்தியில் பெயர் பலகை, இந்தியில் உணவு விலைப்பட்டியல் இதெல்லாம் வருது. நம்மளே இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்திக்காரங்களோட பேசுகிறதுக்கு இந்தி கற்றுக்குறீங்கன்னு. என்ன, நான் இந்தி படிச்சுட்டு வரணும், வட இந்தியாவில் வேலை செய்ய, அவன் என் மாநிலத்தில் வேலை செய்யும் போது தமிழ் படிச்சுட்டு வர மாட்டானா? எப்படி இருக்கு பாருங்கள். எல்லா வேலை வாய்ப்பையும் தட்டி கொண்டு போகிறான். அது காரணம் நம்ம உழைப்பிலிருந்து வெளியேறிட்ட ஒரு சூழல். உழைப்பிலிருந்து வெளியேறும்போது அடுத்த நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவோம். இந்த பேராபத்து இருக்குது, இது நடக்கும். ஒரு நாள் நீங்கள் எப்போவாவது ஒரு நாள் இதே மாதிரி என்னை எதிர்கொள்வீங்க, அப்போ ஆமாண்ணா நீங்கள் சொன்னது நடந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. முதல்ல என் தம்பியை விடுதலை செஞ்சு அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் தான் நான் அதை பேச முடியும். கேடி தாமஸ்ங்கிற நீதியரசர் சொல்றாரு, தம்பி பேரறிவுக்கு கொடுத்த தீர்ப்பே போதும், மற்ற 6 பேர் விடுதலைக்கு தனியாக ஒரு தீர்ப்பு தேவையில்லைன்னு. அதுவே எங்களுக்கு மதிப்புமிக்க தீர்ப்பாக நாங்கள் பார்க்குறோம். அதை வச்சுட்டு நாங்கள் போராடுவோம். முதல்ல இப்போ தம்பி சிறை விடுப்பில் வந்தவன் அப்படியே இருக்கான். நீதிமன்றம் சொல்லியிருக்கு, பேரறிவாளன் விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு அரசு சொன்ன பிறகு தான் நாங்கள் அடுத்த காலடி எடுத்து வைக்க முடியும். நாங்கள் அங்கேயே நிற்கிறோம், நீங்கள் வாங்கணும் கூப்பிடல. அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அப்படி இருக்கு, ஆனால் கட்டாயம் நாங்கள் பெரிய போராடி விடுதலை பெறுவோம்.